பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிப் பணியில் 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதலமைச்சராக அவர் முதன்முதலாக பதவியேற்றார். அன்று தொடங்கி எந்தவித இடைவெளியுமின்றி ஆட்சிப் பணியில் தொடர்ந்து வருகிறார். ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி முதல் முதலாக பதவியேற்றார். 4 முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி வகித்த நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். குஜராத்தின் முதலமைச்சராக முதல் முதலாக பொறுப்பேற்ற போது புஜ் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் மாநிலம் மிக மோசமான நிலையில் இருந்தது. அத்தகைய சவாலான நேரத்தில் குஜராத் மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அதிலிருந்து குஜராத்தை மீட்டெடுத்து புஜ் பகுதியில் மறு கட்டமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை செய்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சி மாதிரி என்ற புதிய கண்ணோட்டத்தை இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கே வழிகாட்டும் வகையில் உருவாக்கி காட்டினார். பிரதமராக அவர் ஆற்றிய மக்கள் தொண்டை அங்கீகரிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலும் மக்கள் அவருக்கு அமோக வெற்றியை வழங்கினர். பொதுமக்களுக்கான 20 ஆண்டுகால நாட்டு பணியில் இந்தியாவை முன்னேற்றவும் உலக அளவில் வலுவான நாடாக மாற்றவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் அவர் செயல்பட்டு வருகிறார். பிரதம மந்திரியின் ஜன்தன் யோஜனா வங்கிகளின் பக்கமே செல்லாத ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. அதேபோல உஜ்வாலா, ஆயுஷ்மான் பாரத், உஜாலா உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக கடந்த 7 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சரக்கு மற்றும் சேவை வரி, திவால் சட்டம் போன்றவை பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளன. 2வது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீருக்கான இந்திய அரசியல் சாசனத்தின் சிறப்பு பிரிவு 370 ஆனது ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குடிமக்கள் திருத்த சட்டம் ஆகியவற்றை துணிந்து செயல்படுத்தியதுடன் தீவிரவாதிகளுக்கு உரிய பதிலடி கொடுத்து உலக அரங்கில் இந்தியாவின் பெயரை உச்சத்திற்கு உயர்த்தினார் மோடி. முடியாது என்பதை முடியும் என்று காட்டும் அசாத்திய துணிச்சலும் திறமையும் மோடியிடம் உள்ளது என்று பிரதமரின் 20 ஆண்டுகால சாதனைகளை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். 20 ஆண்டுகள் மக்கள் நலனில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகள் திறமையான நிர்வாகத்தால் வலுவான தன்னிறைவு மிக்க நாட்டை பிரதமர் கட்டமைத்துள்ளார் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிஜேபியின் தேசிய தலைவர் JP நட்டா பிரதமரின் 20 ஆண்டுகால சாதனையை வெகுவாக பாராட்டியுள்ளார். ஏழைகள் மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பிரதமர் அனைத்தையும் அர்ப்பணித்துள்ளார் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார்.